கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தியானத்திற்காக ஒரு சிறு பகுதியை நாம் பார்த்துவிட்டு நாம் ஜெபித்து முடிப்போம். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4:14 கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். பவுலனுக்கு கொரிந்தியர்கே பரதந்தா 2 கொரிந்தியர் 4:14 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் என்ன? கர்த்தனாத இயேசுவன்னு எப்பிசி தாத்தனு நம்மன்னு சகா இயேசுவினொந்திகி எப்பிசி நிம்ம ஜொதையல்லி தன்ன முந்தே நில்லிசுவனெந்து திளிதவராகிதேவெ. ஹல்லேலூயா. மேலே இருக்கிறவர்கள் எப்பொழுதும் மேன்மையானவர்கள். உங்களை கரங்களை தட்டி வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழே இருக்கிறவர்கள் நீங்கள் மிகவும் சிறந்தவர்கள். அனபடியால் உங்களையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனம் சொல்கிறது, சத்தியவிதை எழுத்தது, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் கர்த்தராக இயேசுவன் எபிசிதவன் எங்களையும் நம்மனு சக இயேசுவை கொண்டு இயேசுவனு கொண்டு அவர் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஆத்துனி எபிசகே சக்தனாக கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் கர்த்தராக இயேசுவனு எபிசிதாத்தனு எங்களையும் கொண்டு எங்களையும் நம்மன்னு இயேசுவை கொண்டு கடந்த வெள்ளிக்கிழமையில் நாம் பார்த்தோம் எவ்விதமாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் எழுப்பப்பட்டார் என்று சொல்லி நாம் சுக்குருவார நோடிதேவு இயேசுவாதவர் ஹேகே உடையல்பட்டு ஏகே பாதிசல்பட்ட சிலுவையில் உடையல்பட்டனு ஆதரி இவத்து அதன் எபிசல் பட்டிதான் என்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டா. இந்த கர்த்தராகிய இயேசுவானவர் ஈ கர்த்தனாத இயேசுவானவர் நம்மையும் எழுப்ப வல்லவராயிருக்க நம்மனு சக எபிசிக்கு சக்தனாகிதானே. நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை எழுப்ப வல்லவர் நம்ம பலஹீனதிந்த எபிசிக்கு சக்தனாகிதான். இது வரைக்கும் நம்மளை காணப்பட்ட கண்ணீரில் இருந்து நம்மளை எழுப்ப வல்லவர் நம்ம கண்ணீர் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவரே சர்வத்தையும் உண்டாக்கினவர். ஆத்தனே சர்வவன் உண்டு மாடிதவன். நாம் காண்கிற வானமும் பூமியும் நட்சத்திரங்களும் பிரியமானவர்களை பூமியில் உள்ள சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது. நாம் காணும் ஆகாஷ பூமி எல்லா காரியமும் ஆத்தனிலே உண்டு மாடல். அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆத்தனே எல்லவனு உண்டு மாடிதவன். ஆகிலும் தம்முடைய சாயலில் சாரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஆதரே தேவர் ரூபத்தில் ஸ்வரூபத்தில் உண்டு மாடித மனுஷனும் அவரை விட்டு தூரம் போனபடியாலே தேவரை விட்டு தூர ஹோதரிதா தேவனை அறியாதபடிக்கு தேவனு தெளியதே தான் விரும்பினவைகள் எல்லாம் தெய்வம் என்றவன் தேடினபடியாலே தன மன இஷ்டவெல்லாம் தேவரது எழுதறிந்த நம்மை உருவாக்கினதான அந்த தெய்வம் நம்மளை உண்டு மாடித தேவன் நம்மை சிருஷ்டித்ததான அந்த ஜீவனுள்ள தெய்வம் நம்மன் சிருஷ்டிச்சித ஜீவனுள்ள தேவன் நம்மை தேடி வந்தார். ஆத்த நம்மன் உடுக்கி வந்தார். இயேசு என்று சொன்னால் இயேசு வந்தரே நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்தார். நம்மனு ரட்சிசக்கே வந்தவன் நம்முடைய அறியாமை நிமித்தமாக நம்ம திழுவலை கேளுங்க அவரை விட்டு தூர மனிதனாய் வந்தார்.
அவர் மனிதனால் அசட்டை பண்ணப்பட்டார். மனுஷனின் தள்ளல்படும் திக்கரிசல் மனுஷனால் அவர் துக்கம் அடைந்தார். மனுஷனின் அத்தனை துக்க பேசுகிறார். நான்காவது வசனம் சொல்லுகிறது பாருங்களேன், வாசிங்க பாப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாவற்றையும் சுமந்தார். நிஜவாகி நம்ம சங்கஷ்டவன் துக்கவன் ஆத்தன் அனுபவிச்சு கொண்ட நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்ம விரோத முகாந்திர ஆத்தன் காயப்பட்டார். நம்முடைய ஆக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம அக்கிரமத்தின் ஆத்தன் ஜஜ்ஜல் பட்டனும். அவருடைய தழும்புகளாலே ஆதிர ஆத்தன பாஸ்துண்டே இந்த நாம் சுகமானோம். நமக்கு சுகம் உண்டாயது. நம்ம இதிலெல்லாம் குறைபட்டு இருந்தோமோ, நாம் யாவதெல்லாம் குறைத்த உண்டியதேவோ, எதிலெல்லாம் குன்றி போனோமோ, யாவதெல்லாம் குறுகி ஹுகியோ, அது எல்லாவற்றிலும் அவர் குணப்படுத்த, அது எல்லாவற்றையும் குணப்படுத்திக்க சக்தனாய் வேதம் அப்படி சொல்லுகிறது. சத்தியவேத ஹீக எழுதுதே அதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். அதனே பவுல் எழுதானுடைய கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், கர்த்தனாத இயேசுவனை எபிசி, அந்த இயேசுவை கொண்டு, ஆ இயேசுவனை கொண்டு நம்மையும் எழுப்ப வல்லவராய், நம்மனு எபிசிக்க சக்தனாய், நம்முடைய வாழ்க்கையையும் எழுப்பி நிறுத்தவர் வல்லவர். நம்ம ஒவ்வொருவரும் எந்த இடத்தில் நீங்கள் விழுந்திருக்கிறீர்களோ, நீ ஒப்பர் எல்லி பித்திதீரோ, எதுல நிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எல்லி இல்லக்காக படிச்சு முடிச்சுட்டேன், காயப்படுத்தினார், அவரை குற்றுயிராய் பண்ணினார்கள், மரண பரியந்தம் அவரை கொன்றார். ஆத்தன் சாயுவோ தனக்கு அவரணும் ஆடிதர். ஆனாலும் அதரே தான் சொன்னபடியே உயிர் தெளிந்தார். ஹல்லேலூயா. 15 வருடத்துக்கு முன்பாக, 20 வருடத்துக்கு முன்னால, 20 வருஷம் முன்பே ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் எனக்கு நடந்தது. ஒரு தோட்ட கார் ஆக்சிடென்ட் ஆயிற்று. வாணிவிலாஸ் ஆஸ்பத்திரி பக்கத்துல, வாணிவிலாஸ் ஆஸ்பத்திரி பக்கம் அடிச்சு அடியில வண்டி ஒண்ணுக்கும் ஆகாம போயிடுச்சு. நான் வண்டி ஓட்டினேன். நானே காடி ஓடிச்சது. ஓடித ஏட்டுக்கு காடி என்னது ஆயிற்று. ஸ்டேரிங் வந்து அப்படியே ரவுண்டா இருந்தது, அப்படியே முட்டை மாதிரி அப்படியே சின்னதாயிடுச்சு. ஸ்டேரிங் வந்து அங்கே சிக்குதாகிடுச்சு, கிரஷ்ட் ஆயிடுச்சு. அங்கே சிக்குதாகுது. வண்டி ஃபுல்லா முன்னால ஃபுல்லா ஒண்ணும் இல்ல, முன்னே காடி இல்ல, இல்ல அம்பாசிடர் கார். அது அம்பாசிடர் காடி. இந்த அடிக்கே ஈ காடி இதுக்கே 10 நாள் நான் படுத்து எழும்பினேன். 10 தினா 10 நான் மலிக்கிட்டேன். 10 நாள் ஆயிடுச்சு எழும்ப முடியல. 10 தினம் ஆயிட்டு இதே இல்லக்காக இல்ல. என்னெல்லாமோ கோழிச்சூப்பு, என்னென்ன சூப்பெல்லாம் கொடுத்து எழுப்பினாங்க. என்னென்ன சூப் கொட்டே பேசி தரும். ஆனா ரோம போர் சேவகர்கள் அதை நோடி, ரோம சைன வீரர் வியாழக்கிழமை முழுவதும் அவரை வியாதித்து, ராத்திரியெல்லாம் அவருக்கு ஹிம்சை கொட்டு. பிரியமானவர்களே, பகலிலே வேதம் சொல்லுகிறது, அவர் உழவன் உழுவது போல. 140 பிரியமானவர்களே, 129 சங்கீதம் 3 வசனம் சொல்கிறது. 130 அவ்வளவு அந்த கேடு அவர் அடைந்தவராய், அஷ்டாகி அத்தன் விசித்திர மாறித்து பாடுகள் அவர் பட்டாலும், இஸ்ரு ஸ்ரமைப்பட்டரு, நம்மை நினைத்த போது, ஆத்தன் நம்ம நினைச்சிதாக, நம்மளை எழுப்பி நிறுத்தணும்னு நினைச்ச போது, நம்ம எபிசி நெல்லு சமைக்க நினைச்சிதாக, 3 கல்லறையை வெடித்து கொண்டு உயிரோடு, 3 தின சமாதியின் ஒரே பந்தனும். அதுதான் இந்த சத்தியம் சொல்லுகிறது. அதே சத்தியம் எழுத்தது. இந்த கிறிஸ்துவானவர், இ கிறிஸ்துவானவர் எந்த சூழ்நிலையில விழுந்திருந்தாலும் சரி, யாவ சன்னிவேஷன் இது சார், இந்த பரீட்சையில நான் எப்படியாவது எழுதி பாஸ் ஆயிருவேன் தான் எழுதுனேன். இ பரீட்சையில ஏகா பாஸ் ஆகுதுன்னு தான் பர்தே. நான் 2 விட்டுட்டேனே, 2 விட்டு, 2 தோல்வி ஆயி போச்சு. 2 ஃபெயில் ஆதே. கவலைப்படாத, சிந்தை மாடவேட. நல்லா படிச்சேன், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். இன்டர்வியூக்கு போனேன், சென்னை கோதுதே கிளசுக்கோஸ்கர் இன்டர்வியூ கோதே. கை கட்டினது, வாய் கேட்கல, கைக்கு சேர்ந்து வாய்க்கு சேர்ந்த
இயேசு கிறிஸ்து உயிரோட தான் இருக்கிறார். ஆதரே இயேசு கிறிஸ்துவின் ஜீவத்தை எழுப்பி நிறுத்துவார். என்னை எப்பிசி நிறுத்துவார். இந்த கடன் நான் நல்லா இருக்கணும், ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு இந்த கடனை வாங்கினேன். நான் சொந்த மனை பேக்கத்தை நீ சாலத்தை கொண்ட இந்த பிசினஸ் நடத்தணும்னு நான் சொல்லி இந்த சின்ன கடன் வாங்கினேன். பிசினஸ் நான் மேல பரவேக்கத்தை சாலத்தை கொண்டேன். வாங்கின கடனுக்கு பதிலாக வட்டி எழும்பி நான் விழுந்து கிடக்கிறேன். ஆதரி சாலத்தை வர வட்டி நான் கிழக்கு பேத்திதேன். இயேசுவை எழுப்பினவர் இயேசுவனி உனக்காய் எழும்பி நிற்கிறதான ஜீவந்தவாகிதானே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவங்களை மன்னிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவிதனில் எந்தனை எழுப்பார், என் மீட்பர் உயிரோடு கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எதுலையும் உன்ன குறைய விட மாட்டார். யாவதில் குறைத்தையாக நிரம்பிடுவதில்லை. அவர் உன்னை உயிரோட வைக்கிறதுக்காக தான் செய்ய வேண்டியதெல்லாம் உலகத்தில் நோடி லோகத்தில் பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது சமஸ்ய ஹோராட்டம் வருவாக தகப்ப ஒன்னும் செய்ய முடியாதவர் தான். தந்தை ஏனும் ஆடக்காகுதில்ல. வயசானவர் தான். அவருக்கு வயசு இதே. தாய் ஒன்னும் செய்ய முடியாதவ தான். தாய் ஏனும் ஆடக்காகுது. வயசானவங்க தான். வயசாதவரு. ஆனாலும் சும்மா பக்கத்துல வந்து நின்னுட்டு ஆதரி ஹத்ர பந்துட்டு அவர் எழுவது அம்மா நான் கூட இருக்கிறேன்டா பயப்படாதன்னு சொல்லிட்டா ஹெதரபேடா நான் தாய் நினைத்தா இதீனி நம்ம பிரச்சனை எல்லாம் அப்படியே போயிடும். நம்ம சமஸ்ய ஆகிய கரகம் உகுத்தது. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? எத்தனை அதை அனுபவிச்சிதீரா? எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். நோடி நமக்கு வந்து விமோச்சகன். அவர் சர்வத்தையும் செய்யக்கூடியவர். ஆத்தனை சர்வவன சிருஷ்டி அவரே. அண்ட சராசரத்தை படைத்தவர். ஆத்தனை எல்லாம் உண்டு மாடிதவர். அவர் உன்னோடு இருக்கும் பொழுது ஆத்தனு நின்ன சங்கடை நிச்சயமாய் உன்னை எழுப்பி அவர் நிறுத்த வல்லவர். கண்டித்தான் எப்பிசி நிலைசிக்க சக்தனாகிதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாகும். வாழ்க்கையை அவர் எடுத்து நிறுத்த வல்லவராக இருந்தார். நின்ன ஜீவ நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே எனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி அப்படி நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். ஆகிய நீ ஸ்தோத்திரம் ஆடிட்டே ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர் உன் அருகே இருப்பார். ஸ்தோத்திரம் ஆடுவாக தேவர் நின் அத்ர வருவார். குறையெல்லாம் நிறைவாயிரும். இந்த குறத்தை எல்லாம் பூர்த்தி மாட்டான் சொல்லி கொடுக்கிறாரு. அதனே பவுல் எழுதி கொடுத்தாங்க. என்ன மாத்திரம் இல்ல, என்ன மாத்திரம் உங்களையும் என்னோட கூட எழுப்பி நிறுத்து வல்லவர்.
ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನ ಸಂಗಡ ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿ ಅವರು ಎನ್ನೋಡು ಉಂಗಳೆಯೂ ಎಳುಪಿ ನಿರುತ್ತೋ ನನ್ನ ಸಂಗಡ ನಿಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕೆ ಆನಬಡಿಯಾಲೇ ಅದರಿಂದ ಅವರುಡಿಯ ಮಹಿಮೈ ವಿಳಂಗುಂಬಡಿಯಾಗ ದೇವರ ಮಹಿಮೆ ತೊರಲ್ ಪಡೆ குறைவின் மகிமை விளை குறையின் குறையை நீக்கும் மகிமை விளங்கும்படியாக குறைத்தேன் நீக்கிசோ தேவர் பிரபாவ துரல் படுவதற்காக அவரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க தேவரின் ஸ்தோத்திரம் ஆடுங்க அநேகர் உங்கள் நிமித்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணட்டும் அநேகர் நிமித்தம் முகாந்திர ஸ்தோத்திரம் ஆடு ஆனபடியால் 16வது வசனம் சொல்கிறது 16வது வசனம் கேளுது இந்த தேவன் உயிரோடு இருக்கிறபடியால் ஈ தேவர் ஜீவந்தவாகிறவர் நாங்க சோர்ந்து போகிறதில்லை நாம் சோத்து போகுவதில்லை எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைகிறவனாக இருக்கும் நம்ம அந்தரங்கத மனுஷன் தின தின பலகொள் காணுகிறதான காரியத்தை பார்த்து நாங்கள் நம்புகிறவர்கள் அல்ல காணுவ காரியனோட நாம் நம்புவதல்ல காணாதவைகளையே நாங்கள் நம்புகிறோம் காணாத காரியவனை அந்த காணாத காரியங்களை ஒரு நாள் நாங்கள் காணும்படி கண்ணாராக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாவதாக அவர் எங்களை எழுப்பி நிறுத்த வல்லவர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலரின் புஸ்தகம் அப்போஸ்தலர் குத்தியா 4வது அதிகாரம் 4வது அத்தியாயம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வாசிங்க 10வது வசனம் வாசிங்க 4வது அத்தியாயம் 10வது வாக்கியம் ஓதி உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறான் இவன் உங்களுக்கு முன்னால என்ன செய்திருக்கிறாங்க யாரால யார் இந்ததாய்த்து உங்களுக்காக மரித்தார் நிமகோஸ்கர் அத்தனை மரணம் கொண்டனும் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனாலும் உங்களுக்காக மரணத்தை விட்டு எழும்பினார் இவருடைய நாமத்தின் மேல நீங்க விசுவாசம் வைத்தா போதும் இத்தனை ஹெசரினில் நம்பிதரை சாக்கு இந்த விசுவாசத்தினாலே நம்பிக்கையா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவன் இவன் நீ நோடுவாய் மனுஷனோ இவன் ஏறக்குறைய 40 வயசு உள்ளவன் உங்களால் சிலுவையில் மரத்தில் அறையப்பட்டதான அவர் நிம்மிந்த சிலுவையில் செடல்பட்ட மனுஷன் மரணத்தில் இருந்து உயிரோடு எழும் அவன் அத்தனை மரணத்தின் ஜீவத்தை அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறதுனாலே அத்தனை நாமம் நம்புவதா இப்பொழுது இவன் சொஸ்தமாக இருக்கிறான் ஈத்தனி வகை வாசியாகிதானே அவனை எழுப்பி நிறுத்தினவர் உங்களை எழுப்பி நிறுத்துவாரா இல்லையா அவன் எப்படி சிலிசிதவர் நின்று எப்படி சுத்தாரா இல்லை பக்கத்துல பெரியவங்க இருந்தீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்களை தட்டி கேளுங்க பாப்போம் தட்டவர் பக்கத்துல உள்ளவங்களோட கேளு அவரை எழுப்பி நிறுத்தினவர் அத்தனை எப்படி சிலிசிதவர் உன் வாழ்க்கையை எழுப்பி நிறுத்த மாட்டாரா நின்ன ஜீவன் எப்படி சிலிசுதில்வா Hallelujah. Hallelujah. உங்களுக்காக தான் உயிரோட இருக்கிறார். நிமகோஸ்கரவே அத்தனை ஜீவந்தவாகி. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது. ரோமர் பத்திரிக்கை 8:34 கீழ் எழுதுது. வாசிங்க பார்க்கலாம். தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்குன்னு யாரும் பேசுறதுக்கு இல்லைன்னு கவலைப்படாத நன்ன பரன் இல்லக்கு யாரும் யாரும் இல்ல உனக்காய் பரிந்து பேசக்கூடியவா நினகோஸ்கர விஜ்ஞாபனமாய் வழக்காடுகிறவர் நியாயக்காய் நீதியை செய்கிறவர் நினகோஸ்கர் நீதியாய் வேண்டுதல் செய்கிறவர் நினகோஸ்கர் பேடுவவர் அவர் மரணத்தில் இருந்து உயிரோடு எழுந்தவராய் ஆத்தனும் மரணத்தின் ஜீவத்துவாகி அல்லேலூயா அல்லேலூயா காரியத்தின் நலனை குறித்தே பேசுகிறவர் நினகோஸ்கர் ஒள்ளதனை மாத்தாடுவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிற ஆத்தன் எனகோஸ்கர வேடுவனாகி தானே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நாமத்துக்கு மகிமை இதை உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் போதும்
இதன் நீ நம்பிதரே சாக்குனித மனசலி. ரோமர்களின் நிருவம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது. ரோமர் ஹத்து ஒன்பதீக எழுத்தது. நம்முடைய பாவத்துக்காக அவர் ஒப்புக்கொடுக்கப்பட்டார் என்று. நம்ம பாப்பகோஸ்காதன் குடல் பட்டனதே. உன் இருதயத்தில் விசுவாசித்து. இருதயதலி நம்பி. அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று. இயேசு மரிஸ் மரணவழிந்த எத்தீத. வாயிலே அறிக்கை செய்தால் போதும். வாயில் அறிக்கை மாடிதரே சாக்கு. நீ ரட்சிக்கப்படுவாய். இன் ரட்சணை வந்துதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் ஒன்பது பத்து. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமா, எந்த போராட்டம் இருந்தாலும் யா போராட்டம் வந்து ரட்சிச்சுதானே. வாயில சொன்ன போதுங்க, வாயில அறிக்கை மாதிரி இருதயத்துல நம்பினா போதும். ஹிருதயில அத்தன் நம்பி தரிசா வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். அது ஏனும் ஆடுபேக்கில். ஹல்லேலூயா. 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 ஏற்றுக்கிட்டாலே அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆத்தனு ஸ்வீகரிசிராத்திரிக்கு தொட்ட ஆனந்தம். உலகத்துல பெத்தவங்களுக்கு நீ ஏதோ புண்ணியம் செஞ்சதுனால அவங்க சந்தோஷப்படுகிறது இல்ல. லோகத்தில் ஹெத்தவர்கள் ஏனோ தொட்ட புண்ணியமாடுது அவர் சந்தோஷப்படுவதில்ல. அது வயசான காலத்துல அம்மா நீ ஏத்துக்கிட்டா போதும். வயசாத காலி தாய் இந்த கௌரவ கொடுத்து திறந்து அவர் அம்மானு கூப்பிட்டா போதுங்க. வாய் தருது அப்பாந்து அவர் கருது தாய் எது வேணாலும் உனக்கு செஞ்சிருவா. தாயை ஏனு வைக்காத மாடுத்தார். இதேதான் உன்னை உண்டாக்கின தேவனும் எதிர்பார்க்கிறார். இதன் என்ன உண்டு மாடுத தேவர் உண்டு மாடு. அவர் என் பாவத்திற்காக மரித்தார் என்று அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி வாயில் அறிக்கை செய்வாய் என்று சொன்னார். வாயில் அறிக்கை மாடிதர் எந்த சூழ்நிலையில் இருந்தோம் யாவ சன்னிவேசத்தில் உன்னை எடுத்து நிறுத்த வல்லவராய் ஆத்தன் மேல நிலசிய சக்தனாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது சொல்லுகிறது. யோவான் அதனால் பதினெட்டு பத்தி எழுத்தது. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். விடுவதில்லை. உங்களிடத்தில் நான் வருவேன். நிம பலி வருவேன். உலகம் நான் உங்களோடு இருப்பதை அறியாது. லோகவும் நிம பலி அவர் தெளிவுதில்லை. நான் உங்களோடு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியா ஏகந்தை நான் பதுக்கிறவதின் உங்களையும் பிழைக்க வைப்பேன். பதுக்கு சூத்தேன் இயேசு பிழைச்சிருக்கிறதுனால இயேசு பதுக்கிறவதின் உன்னையும் வாழ வைப்பேன். நிம்மனு ஜீவிசுவந்தே மாடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழிக்க விட மாட்டாரு. நாச கொலைக்க விடுவது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். கள்ளன் கொள்ளுவதற்கு நாசமாடக்கு வருத்தாய். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா. அதை இயேசு எழுத்தான். நான் அவருக்கு ஜீவ கொடுக்க ஜீவன் பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொன்னவர். ஆ ஜீவ பரிபூர்ண கொலைக்கு வந்தவர் என்றும் அவர் ஜீவிக்கிறவரா. அதன் சதா கால ஜீவிசுவனாய்தான். ஜீவிக்கிறார் இயேசு. ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில். வாய் கொண்டு வந்தவங்க எல்லாம் பாடுங்க பார்க்கலாம். வாய் திறந்து வலது கையை உயர்த்தி ஜீவிக்கிறார் இயேசு. ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில். அவர் ஜீவிக்கிறார் என் துன்பத்தில் துணை. அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் சண்டே ஸ்கூல் டீச்சருங்க சொல்லி கொடுங்கப்பா. நான் சண்டே ஸ்கூலில் இதெல்லாம் தான் பாடினேன். இப்போ கோழி வந்துச்சு, ஆடு வந்துச்சு, நாய் வந்துச்சு, மாடு வந்துச்சுன்னு பாடுறீங்க. இந்த பாட்டு வேண்டாம், இதை சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. காரணம் இது நமக்குள்ள ஜீவனை உண்டாக்கும். உனக்கு பூரண கிருபை உண்டாகும். பூரண கிருபை. வேத வசனம் சொல்லுகிறது. சத்தியவேதம் எழுதுது. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவா. கர்த்தனாத இயேசுவை கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் முகாந்திரம் உங்களையும் கூட எழுப்பி அவரோடு நிலைநிறுத்த வல்லவர். நிம்மனு கூட அத்தனை சங்கட எபிசி நிலைசிக்க சக்தனாகிதான். அவர் நிறுத்துவார். பண்டிகை நாட்களில் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். உங்களையும் அவர் எழுப்பி நிறுத்துவார். நிம்மன் சூழ்நிலையா இருக்கட்டும். ஏனே சன்னிவேஷம் வேதத்துல நாம் பார்க்கும் போது ஒரு மனுஷன் பிறவியின் நிமித்தமாகவோ தெரியல, தன் சூழ்நிலை நிமித்தமாக தெரியல, ஒரு அடிமையாய் அவன் மாறிவிட்டான். நோடி ஒரு மனுஷன் கொத்தி ஹேக கொத்தியில் அவன் தாசனை குலாமனாகி விட்டனும். அவன் விற்கப்பட்டான். மாறல் பட்டு விட்டனும்.
அவனுக்கு சுயாதீனம் என்று ஒன்றும் இல்லை. அவனுக்கு சுதந்திரம் அந்த ஹெளக்கே இல்ல. அவன் திருடனானோ தெரியவில்லை. எப்படியோ அந்த ஓனர்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். ஹேகோ அந்த கொத்தில ஓனர் என்ன பண்ணி தப்பிச்சு ஓடிவிட்டு அந்த நாட்களிலே அதனதிலே அடிமைகளை சரியாய் கண்டுபிடித்து விடுவார்கள். ஒன்னு தாசனும் சரியா கண்டுபிடிய போது நாகரிகம் உள்ள மனிதன் யார் என்றும் நாகரிக மனுஷன் யாரு அடிமை யாரும் என்று கண்டுபிடித்து விடுவார். குலாமனு தாசர் இறந்து கொத்தவர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரிய தேவர மக்களே, இந்த ஒனிசிஃபோர் தான் அடிமைத்தனத்தில் இருந்ததை அவனால் இருக்க முடியாதபடிக்கு தன் எஜமானனை விட்டு ஓடி போய்விட்டான். எஜமான விட்டு ஓடி ஓகே. பவுல் சொல்லுகிறார், பவுல் ஒருவேளை உனக்கு தீங்கு செய்து ஒருவேளை உனக்கு அவன் பணத்தை பறித்து கொண்டு அவன் ஓடி வந்திருந்தால் நான் அதை வந்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நானும் வந்து கொடுத்தேன் அப்படி என்று சொன்னால் இவன் தான் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு இவனும் அவனை ஜீவனை விட்டு நல்வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்று ஓடி போகிறான். நான் தனக்கு உள்ளே ஜீவன் உண்டாக வைக்க சூழ்நிலை என்ன சன்னிவேசம். ரோம போர் சேவகர் அவனை சிறைப்பிடித்தார். ரோம சைனிக்கர் அவர் அவனை சிறைச்சாலைக்குள் சிறமணி ஆக்கிய மனுஷனும் அதே சிறைச்சாலையிலே அதனோடு அதே சிறமணியில் பவுல் அவனோடு இருந்தான். பவுல் இதன் பவுல் அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். பவுல் அவருக்கு சுவார்த்தை எழுதான. இந்த வார்த்தையை பவுல் அவருக்கு சொன்னாரே. பவுலி மாத்தன் எழுதான். 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அத்தனை வைக்கனோடு நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசம். ஆமா, தூக்கம் இல்லாம கட்டப்பட்டிருக்கையில் நம்ம பிரியாணிக்கு ஏலக்காய் போடணுமா, இன்னைக்கு சிக்கன் வாங்குவோமா, மட்டன் வாங்குவோம், இதெல்லாம் யோசிக்க கூடாது. வசனத்தை மாத்திரம் யோசிக்கணும். வாசிங்க பாப்போம். பிலமோன் 10. கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கேடு உள்ளவன் என்று உன்னை உதறி தள்ள மாட்டார். நீ கேடுமானவன் தான் தேவரின் தள்ளி பொல்லாங்கன் என்று உன்னை தூரம் வைக்க மாட்டேன். கெட்டதுமானவன் தூர தள்ளுவதில் உனக்காய் பறிந்து பேசுவா. நினைக்கு உன்ன பராத்தனும் இருக்கிறார். ஏகத்திர நின்ன சங்கடாயிரோவன் கல்ல நாளானவும் தாய்க்கு பிள்ளை பிள்ளைதான். கல்ல நாதரும் தாய்க்கு மகன் மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாலு பேர் மண்டையை உடைச்சிட்டு வந்திருப்பான். நாள் ஜெனரல் தலையோட தாக்கமும் வந்திருந்தானே. ஆனால் அவங்க அப்பன் போய் கேள்விப்பாரு, அவர் தந்தை வழி ஒக்கீல் நோடி, என் பையன் உலகத்திலே இவன் தான் ஒரு உத்தமன்னு சொல்லுவோம். லோக்கத்தில் இவனை ஆகி யார்த்தன் யார் இல்லாம தந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்பாவும் அப்படிதான் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். நம்ம தந்தை அதே தர விஜ்ஞாபனை மாட்டார். அதனாலதான் தெய்வ கோபமும் தோஷமும் நம்ம மேல விழாம இருக்கு. அது இருந்தாலே தேவர கோப நம்ம அவர் உயிரோடு இருக்கிறபடியாலே ஆத்தனை ஜீவத்தை வாங்கிறது காய் பரிந்து பேசி கொண்டே நன்னப்பற விஜ்ஞாபனை மாடுவனாகிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பாருங்க, பவுல் இந்த ஒனிசிஃபோருக்காக வேண்டுதல் செய்கிறார். பவுலினுடைய ஒனிசிமுகாகி விஜ்ஞாபனை முன்னே நீ சொல்லும்போது அவன் பிரயோஜனமற்றவன் தான். முதல் நிச்சா இன்னைக்கு பிரயோஜனம் இல்லதே தான். உபயோகம் இல்லாதவன் தான். உபயோகம் இல்லதே தான். ஆனால் இப்பொழுது ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். இவாக இன்னைக்கு தும பிரயோஜனம் உடையவன். அது மட்டுமல்ல, அவன் உனக்கும் பிரயோஜனமா இருப்பான். நானே மட்டுமல்ல இன்னைக்கு பிரயோஜனம். நான் அவனை என் இருதயத்தை போல உன்னிடத்தில் அனுப்புகிறேன். நன்ன இருதயத ஆகி நம்ம பலி கழிச்சு நீ அவனை என் இருதயத்தை வரவேற்கிறதை போல வரவேற்க. நன்ன பிராணவனை ஸ்வீகரிச்சு ஆகி அவனை ஸ்வீகரிச்சு. எவ்வளவு மேன்மையான வார்த்தை பாருங்களேன். எஸ்டு ஸ்ரேஷ்டவாதமான கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்கிறது, சத்தியவேதம் எழுதுது, வெளிப்படுத்தலின் புத்தகம் 1:6 பிரகட்டனை புத்தகம் 1:6 நம்மேல் அன்பு கூர்ந்து ஆத்தன மேல் பிரீதி நமக்காய் இரத்தம் சிந்தி நமக்கோஸ்கர ரத்த சிரிசி பாட்டா பாடிரலாமே எல்லாரும் சேர்ந்து. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவரு
நம்மால் அன்பு வச்சதுனால நோடி தேவர் நம்ம மேல் பிரீத்தி நம்முடைய பாவங்களை தோஷங்களை கழுவினவர் மாத்திரமல்ல நம்ம மேல் பாப தோஷம் சுத்தப்படிச்சது மாத்திரமல்ல நம்ம குற்றமற்றவன் என்று சொல்லி நம்மை நீதிமானாக மாற்றினவர் மாத்திரமல்ல நம்ம மேல் தோஷமில்லாத நம்ம நீதிவந்தனாய் மாடிது மாத்திரமல்ல நமக்கு ரட்சிப்பை தந்தது மாத்திரமல்ல நமக்கு ரட்சணை கொட்டிது மாத்திரமல்ல பிதாவுக்கு முன்பாக தந்தைய முன்னே நம்மளை எப்படி நிறுத்துகிறாரா நோடி நம்ம ஹேக நிலசுத்தானே இவன் என்னுடைய ராஜகுமாரன் இன்ன ராஜகுமாரன் இவன் என்னுடைய ராஜ ஆசாரியன் இன்ன ராஜ ராஜரிக யாஜகன் இவன் என்னுடைய ஆசாரியன் ஈத்தனன யாஜகன் இவன் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறதான ஒரு ராஜா ஈத்தன ஜெயிஸ் ஜெயகுல அரசனும் எது எந்த தீமையும் செய்ய மாட்டாயா ஏன் கேடு மாடுவதில்லை மனுஷன் ராஸ குட்டி இது நான் ராஜ மகு ஹல்லேலூயா ஹல்லேலூயா சிலவங்களுக்கு சிரிப்பே வர மாட்டேங்குதுல்ல நகுவே வருது ஏன்னா நம்ம நம்ம பிள்ளையை சொல்லாததெல்லாம் அவர் நம்மளை குறித்து சொல்கிறார் நம்ம நம்ம மக்களோடு எழுதுறதும் தேவர் நம்மளோடு எழுத்தாய் தானே நம்ம நம்ம பிள்ளையை குறித்து சொல் சில கிளவி மாறுங்க அப்படி அடிச்ச கிட்ட 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 வர பாருங்க கிள அஜியருங்க வந்து இங்கிட்ட கேட்டு நடக்கப்படுத்தாரு அப்படி நம்மளை சொல்லலை மாத்திரம் என்ன இல்லை நம்மளை பார்க்கும்போது நம்ம நோடுவாங்க நோடி பிதாவுக்கு முன்பாக தந்தை முந்தே இயேசு நம்மை குறித்து சொல்லுகிறார் இயேசு நம்ம குறித்து எழுத்தான் இவன் என்னுடைய ராஜா இது நான் அரசன் அவர் மாத்திரம் பரிந்து பேசுகிறதல்ல ஒரு ஆவியை கொடுத்திருக்கும் எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார்ச்சி உன்னதத்திலே ஆத்தன தேவர் சங்கட கூடு வந்தே மாடிதான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மள அவரோடு உட்கார வச்சிருக்கார் ஆத்தன சங்கட கூரிசிதான் அப்ப இயேசுப்பாவை ஏற்றுக்கிட்ட உடனே இயேசுவன் ஸ்வீகரிச்ச கூடலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல நம்ம பாப சமிசல்படுவது மாத்திரமல்ல நம்ம நீதிமானாக மாற்றுகிறது மாத்திரமல்ல நம்ம நீதிவந்தராகுவது மாத்திரமல்ல பிரியமானவர்களே நேரம் இல்லாதனால சீக்கிரமா போகிறேன் பேக உகதாய் தினி நம்ம நீதிமானாக மாற்றுகிறது மாத்திரமல்ல நம்ம நீதிவந்தராகுவது மாத்திரமல்ல நம்ம தேவனுக்கு முன்பாக கணம் பொருந்தியவனாய் இருக்கும்படிக்கு தேவர முன்னே கனவுள மனுஷன் நிலவுது உயர்தலத்திலே உன்னத ஸ்தலத்திலே அவரோடு நம்மளை உட்கார வைப்பார் சங்கட நம்ம கூறுவதற்கு மாடிதான் ஹல்லேலூயா 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 நம்மள அவரோட உட்கார வைப்பார் அத்தனை சங்கட கூறுவதே மாடுத்தானே அதற்காக தான் உயிரோடு இருக்கிறார் அதற்காக ஜீவந்தமாக இயேசு உயிர் தெழுந்தது காரணம் என்னன்னா இயேசு ஜீவத்தை கொண்ட காரணம் அவருக்குண்டான அதே ஸ்தானத்தில் நம்மை உட்கார வைக்க ஆத்தன இருவ அதே ஸ்தானத்தில் நம்ம கூர்ஸ் கேட்டுத்தார் நீ அவரை பார்த்து சாமி சாமின்னு கூப்பிட வேண்டியதில்லை அவரோட ஐயோ சுவாமி சுவாமி தெளிவு நீ இப்போ சொல்ல வேண்டியதெல்லாம் இவ கேளுவதெல்லாம் என்னன்றே நீர் அப்பா பிதாவே நீனு நான் தந்தே அவர் நம்முடைய தகப்பன் அந்த உரிமையை நமக்கு அவர் கொடுக்கிறார் அவர் மரித்து உயிர் தெழுந்தவர் ஆயிருக்கிறார் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளையே பிரியதேவர் மக்களே ரோமருக்கு எழுதின நிருபம் 8:11 நாம் வாசித்தோம் ரோமர் பத்திரிகை 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் இயேசுவன் சத்தவரிலிருந்த ஜீவந்தவாகிய பிசாசு ஆத்மனு தானாய் உயிர் தெழுந்தார் இயேசு தானே எபிசிதனு பிதாவாகிய தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார் தந்தையாக தேவர் அவரை எபிசிதனு பரிசுத்த ஆவியானவர் அவரை எழுப்பினார் பவித்ர ஆத்மன் அவரை எபிசிதனு என் வேத வசனம் சொல்லுகிறது சத்தியவேதம் எழுத்துதே பிரியமானவர்களே பிரியமானவர்களே அவரை உயிரோடு எழுப்பினார் ஆத்மன் ஜீவந்தவாகிய எபிசித ஆத்மனு உங்களுக்குள்ளே வாசமாயிருக்க நிம்ம உலகே வாசமாடுவனாகிதானே ஆவிய அனல் மூட்டி எழுப்புறதுக்காக தான் நமக்கு 50 ஜெபம் ஐவத்தின பிரார்த்தனை பவித்ராத்மன் எபிசுவதுக்காக வாசிங்க அந்த வசனத்தை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்க சரீரங்களையும்
நம்முடைய சரீரத்தை சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரம் சாயலுக்கிறவ நம்ம சரீரம் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் பவுல் எழுதுறாரு 1 தெசலோனிக்கேயர் 4:14 வாசிக்கும் 1 தெசலோனிக்கேயர் 4:14 பிரியமானவர்களே வாசிங்க அன்றியும் இயேசு வாசிங்க பாப்போம் 1 தெசலோனிக்கேயர் 4:14 வாசிங்க மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே யாரெல்லாம் இயேசுக்குள்ளே நித்திரை அடைந்தார்களோ ஒருவேளை உயிரோடு இருந்து மரித்த பிறகு நீ தேவனுடைய பிள்ளையா மரிப்பாய் என்று சொன்னால் நீ தேவனுடைய இயேசு எப்படி உயிரோடு எழுந்தாரோ கடைசி நாளில் நம்மையும் அவர் உயிரோடு கொன்னைய தினமாக நம்ம விசுவாசித்தான் அதுதான் நம்முடைய நம்பிக்கை அதே நம்ம நம்பிக்கை ஹல்லேலூயா நம்மளும் ஒரு நாள் உயிரோடு எழும்போம் நான் வாகி ஜீவத்தை பகிதேன் அவர் சீக்கிரமா வரப்போகிறார் அத்தனை வேக வரலி முதலாவதாக நாம் அவருடையவர்களா இருக்கும்படி தம்மை வெளிப்படுத்தும் முதலாக அத்தனை பருவாக நம்ம தனவழி சேர்ந்து மீண்டும் அவர் சீக்கிரமாய் வர மத்திய அத்தனை பருத்தாய் தானே யாருக்காக யாருக்கோஸ்கர அவருடையவர்களை அவரோடு சேர்த்து அவர ஜனரன்னு தன்னவழி சேர்ந்துக்காய் நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் மாற்ற அநித்திய ராஜ்யக்கே பரலோகத்திற்கு நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கும் பரலோகக்கே நாம் சேருவதற்கே ஆனபடியால் தானே பக்தன் சொல்லுகிறார் சங்கீதம் 27 சங்கீதத்திலே 16 வசனத்தில் 13 வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை காண்பேன் என்று சொல்லுகிறார் அதிர்ந்தலை கீர்த்தனை காலன் எழுத்தான ஜீவவுள்ள தேசத்தில் கர்த்தனை ஏற்ற சுபம் நான் காணுவேன் 116 சங்கீதம் 9 வசனத்திலே 116 ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் தேவனுக்கு முன்னால நான் நடப்பேன் ஜீவவுள்ள தேசம் கர்த்தன சங்கட நான் நடுவேன் 56 சங்கீதம் 13 வசனத்திலே 56 கீர்த்தனை 13 என் தேவனுக்கு முன்பாக தேவர முந்தே அந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஜீவவுள்ள தேசத்தில் அவருடைய வெளிச்சத்திலே நான் நடக்கிறேன் வெளக்களை நான் அடைவேன் இந்த நம்பிக்கை எல்லாம் எப்படி வந்துச்சு இந்த நம்பிக்கை எங்கே வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் ஆத்தனு ஜீவந்தவாகிறது அவர் எப்படி எழுந்தருளினாரோ அது எங்கே எழுந்தருளும் அதே போல நாமும் எழுந்தருளும் அதே தர நாவும் எழுந்தருளும் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம் நம்புவர் மாத்திரம் கையை தந்து அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நாமத்துக்கு மகிமை 142 சங்கீதம் 5 வசனம் சொல்கிறது 142 கீர்த்தனை என்ன வகை எழுத்தது அந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே வாழ்க்கையை நிலைநிறுத்தும்படியாக நலமானதையே பேசிக் கொண்டிருக்கிறதானது நின பாக்கிய சுபவாகிய மாட்டாடுவது உன்னை பிழைக்க வைக்கும்படியாய் பதிக்க சொல்ல உயிரோடு பிழைத்திருக்கிறதானது தான் ஜீவந்தவாகிறவ தேவன் ஒரு நாள் ஒன்று தினம் அவருடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா ஆத்தன் ஆசீர்வாதம் என்ன அவருடைய பங்கை நீ பெற்றுக் கொள்ளும்படியா ஆத்தன பால் சேருவதற்கு ஜீவனுள்ளோர் தேசத்தில் நீ உடன் பங்காளனா இருக்கும் ஜீவோள்ள தேசத்தில் நீ பாலுகாரனாகிறதுக்கு சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை மரணக்கிருவை சரீரம் பலவீனத்துக்குரிய சரீரம் பலஹீனக்கிருவை சரீரம் பலவிதமான சோர்வு நிறைந்ததான சரீரம் ஹலவா காரில் சோத்திருவ சரீரம் அதேதான் பவுல் சொல்லுகிறாரு அதனை பவுல் எழுத்தான் நீங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 2 கொரிந்தியர் பத்திரிகை பிரியமானவர்களே 4:15 வசனத்துல வாசிக்கும் போது பார்க்கிறோம் 4:15 விசுவாசிக்கிறேன் நம்புவேன் ஆனபடியால் பேசுகிறேன் ஆதிரந்த நான் இதன் எழுவேன் நான் இதை விசுவாசிக்கின்றேன் நான் இதை நம்புத்தேன் ஹிருதயத்தில் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஆதிரந்த எல்லா கடினம் ஜெஜல் பட்டு 8 வசனம் சொல்லுது நாங்க ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தாலும் கலவுளகொண்டரும் எங்கள் மனம் முறிந்து போவதில்லை மனம் பேசற கொள்வதில்லை துன்பப்பட்டாலும் துக்க கஷ்டப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை கைவிடப்படுவதில்லை எங்களை யாரு பிடிச்சு கீழே தள்ளினாலும் யாரே இடிது கிழகை ஆக்கிதரும் எங்களுக்காக உயிர் தெழுந்தவர் இருக்கிறார் நான் அகோஸ்க ஜீவந்தவாகி அவர் எங்களை எழுப்பி நம்மன் எபிசி எங்களை நிலை நிறுத்த வல்லவர் ஸ்திரப்படுத்திக்க சக்தனாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவை நம்புகிறீங்க கையை உயர்த்தி சொல்லுங்களம் பாப்பா கையை தெழுவோதா என்னுடைய பாவங்களுக்காக நான் பாப்பகோஸ்கர என்னுடைய மீறுதலுக்காக நான் விரோதிகளுக்கோஸ்கர மரித்ததான ஒரு தேவன் உண்டு ஜீவ கொட்டன் தேவன் உண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் அதுனால ஸ்டேஜ் அச்சல
சோர்ந்து போவதில்லை, நான் சோத்து போவதில்லை, மனம் உடைந்து போனாலும் மனம் உடைந்து கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் நிலைக்கு ஹாக்கி தரும், நான் விழுந்து போவதில்லை, நான் பித்து போவதில்லை. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தவர், ஏகத இயேசுவின் சத்தவரே என்னையும் எடுத்து நிறுத்த வல்லவராய், நன்னனு மத்தே எப்பிசி நிலைசிக்க விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளோடு உரபல என்றென்றும் ஜெயித்தெழுந்தார் ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோ, ஜெயமே அடைந்துமே என் இரட்சகரில் வளருவோ. சேதம் ஏதும் நெருங்கியா ஜீவதேவன் தாங்குவார், சேதம் ஏதும் நெருங்கியா ஜீவதேவன் தாங்குவார், துன்பம் யாவும் நீங்கிடும் இன்பம் என்றும் தங்கிடும், துன்பம் யாவும் நீங்கிடும் இன்பம் என்றும் தங்கிடும். தேவனோடு எல்லாரும் சொல்லுங்க, மதிலை தாண்டி பாயுவேன், எல்லாரும் வாய்களை திறந்து தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவே, உலகை ஜெயித்த தேவனால் யாவும் ஜெயித்து முன் செல்வே, உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து முன் செல்வே. வென்றனரே என்றென்றும் ஜெயித்தெழுந்தார் ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோ, ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோ. வென்றனரே நாம் இயேசு பரம் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். ஆமாண்டவரே, நீங்க என்றென்றைக்கும் ஜெயித்தவராய் இருக்கிறபடியால் மரணத்தையும் பாதாளத்தையும் எங்களுக்காய் ஜெயித்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தின் மேல் ஜெயம் எடுத்தவரே, வாதையே உன் கொடுக்கெங்கே என்று சொல்லி வாதையையும் கொள்ளை நோய்களையும் ஜெயித்தவரே, எங்களை நீதிமானாக்க நீர் வல்லவரப்பா, அப்படியே ஆக்கியிருக்கிறீர், எங்களை ரட்சிக்க நீர் வல்லவர், அப்படியே ரட்சித்து வந்திருக்கிறீர், எங்களுக்காய் பரிந்து வீசிக் கொண்டிருக்கிறீர், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோக தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தும்படி உன்னதங்களில் எங்களை அவரோடு உட்கார பண்ணியிருக்கிறீர். சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் எங்களை உயிர்ப்பித்து ஜீவனுள்ளோர் தேசத்திலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் காணும்படி எங்களை உயிர்ப்பிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். எனவே இந்த பண்டிகை நாட்களிலும் நாங்கள் எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறவர்களாயிருக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்யவும் உம்மை விசுவாசிக்கவும் உம்மை குறித்த நல்ல அறிக்கை எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கவும் நாங்கள் எங்களை
உமக்குள் காத்துக்கொள்ளுகிறவர்களாயிருக்கவும் அனுகிரகம் செய்யவும்.